விஜயபாஸ்கர் மீது நடவடிக்கை எடுத்தாரா, ரமணா மீது நடவடிக்கை எடுத்தாரா? ஏன் பொள்ளாச்சியிலே பாலியல் பலாத்காரம் நடந்தது, எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்கள், எத்தனை பெண்கள் மானபங்கப்படுத்தப்பட்டு பிளாக்மெயில் செய்யப்பட்டார்கள், இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டுதானே எடப்பாடி இருந்தார்? அப்படி அவருடைய கட்சிக்காரர்கள் செய்ததை அவர் மீது அவர் நடவடிக்கை எடுத்தாரா? எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் யார் தவறு செய்தாலும், எவ்வளவு பெரியவர் தவறு செய்தாலும், அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தயவு தாட்சி என்று நடவடிக்கை எடுக்கிற ஒரு அரசாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏன், இந்த கடலூர் தொகுதியுடைய எம்பி மீது கூட ஒரு வழக்கு வந்தது. அவரை காப்பாற்றினோமா, அவருக்காக வாதாடினோமா? அவரும் கைது செய்யப்பட்டு வழக்கை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில், ஏன் அண்மையில் கூட எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய மகள் ஒருவர் மீது சொன்னார்கள், உடனே கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டிருக்கிறார், ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆக இது மாதிரி எடப்பாடி செய்தாரா? ஆனால் எங்கள் மீது எந்த குறையும் சொல்ல முடியாத காரணத்தினால் இன்றைக்கு இதை சொல்கிறார். அதை விட ஒரு மோசமான குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார், இந்த போதைப் பொருளில் ஈடுபவர்கள் ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்று சொல்கிறார். நான் மிகுந்த மரியாதையோடு உங்களையும் கேட்கிறேன், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் என்பவர்கள் எப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பை படித்துவிட்டு வரக்கூடியவர்கள், அவர்களை ஈடுபடுகிறார் என்று மொத்தம் பொதுவாக சொல்வது எந்த வகையிலே நியாயம்? தமிழ்நாட்டிலே ஐடியிலே சிறப்பாக படித்தவர் தான் உலகத்திலே அதிகமாக சம்பளம் வாங்குகிற சுந்தர் பிச்சை. இதேபோக உலக நாடுகளிலே பூரா எந்த நாட்டை சார்ந்தவன், தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் அதிகமான சம்பளம் பெறக்கூடிய ஐடிஐ ப்ரொஃபஷனல்ஸ் இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான். அதிலும் எங்களுடைய ஆட்சி காலத்திலே, அதாவது எங்கள்னா திராவிட இயக்கத்துடைய ஆட்சி காலத்திலே படித்து பட்டம் பெற்றவர் தான் உலகம் பூரா புகழ் பெற்றிருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் இழிவுபடுத்துகிற வகையில் ஐபி ப்ரொஃபஷனல்ஸ் இதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று எடப்பாடி சொல்கிறார். இன்னும் ரெண்டு நாட்களுக்குள்ளாக அதை அவர் வாபஸ் பெறாவிட்டால் திமுக ஐடி அணியின் சார்பாக வழக்கு தொடர்ந்து நீதிமன்றத்தில் ப்ரொஃபஷனல்ஸ், ஐடி ப்ரொஃபஷனல்ஸை அவர் இழிவுபடுத்துவதற்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். குறிப்பிட்டு யாராவது இருந்தால் பேரை சொல்லி சொல்லலாம். ஆனால் அந்த ப்ரொஃபஷனல் இருக்கிற பத்திரிகையாளர் யாராவது தவறு செய்த குற்றம் செய்யப்பட்டால் எல்லா பத்திரிகையாளர்களும் குற்றம் சொல்லலாம், எந்த வகையிலும் நியாயம்? ஆக பொத்தாம் பொதுவாக பேசுகிறார், எங்கள் மீது அவர் பழி சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்கிறாரே தவிர, அதே நேரத்தில் இந்தியா பூராவிலும் போதைப் பொருளை விற்பனை செய்தவருடைய பட்டியல் என்னிடத்தில் இருக்கிறது. பிஜேபியினுடைய தலைவர்கள் யார் யார் எந்தெந்த மாநிலத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள், பஞ்சாபிலே ஒருவர், பஞ்சாபிலே போதைப் பொருள் கடத்தில் கொடிகட்டி பறந்த சோந்தி என்பவர் 23 கிலோ ஹீரோயின் வைத்திருந்தால் கைது செய்யப்பட்டு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்று அவர் வெளியே வரார். அவரை அமித்ஷா கட்சியில் சேர்க்கிறார். அமித்ஷா போதைப் பொருள் வழக்கில் தண்டிக்கப்பட்ட ஒருவரை நாங்கள் வந்து இங்கே சொன்ன உடனே சஸ்பெண்ட் பண்ணிட்டோம். ஆனால் தண்டனை பெற்ற ஒருவருக்கு அமித்ஷாவே போய் வரவேற்பு கொடுத்து அவரை கட்சியில் சேர்க்கிறார். அதே போல் பாஜக எம்பி அவருடைய மகன் போதைப் பொருளில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார், அவரை கட்சி விட்டு நீக்கவில்லை. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், அடிக்கடி மோடி தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதோ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் அதிகமாக இருப்பதைப் போல ஒரு தவறான தோற்றத்தை ஏற்படுத்துவது பார்க்கிறார். காரணம், இந்த ஆட்சியின் மீது அவர்களாக கான்கிரீட்டாக எந்த குறையும் சொல்ல முடியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள், வளர்ச்சி பெற்று சட்டம் ஒழுங்கு இங்கே தான் பாதுகாக்கப்படுகிறது. இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவர் பேசுகிறார் என்றால் இங்கே இருக்கிற எடப்பாடியும் அவருக்கு ஒத்து ஊதுகிறார். ஆகவே இதை தொடர்ந்து இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் உரிய வகையிலே அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். யார் செய்கிறார் என்று திட்டமிட்டு சொல்ல, கான்கிரீட்டாக ஒவ்வொரு பேரும் சொல்லணும். அதை விட்டு பொத்தாம் பொதுவாக இன்றைக்கு மேடையில் கூட நான் கேட்டு காலையில் இருந்து அவருடைய பேச்சு இங்கே கடலூர் பேச்சுலாம் கேட்டேன், யாருமே போதைப் பொருளை பற்றியும் பேசலை, தளபதியை பற்றி மற்றவர்கள் பற்றி தான் பேசுகிற. காரணம் என்னென்றால் அவர்களுக்கே உறுத்துகிறது. இவங்க ஆட்சியில் குட்கா வழக்கில் போலீஸ் டிஜிபி காவல்துறையினுடைய தலைமை அதிகாரியே வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்று சிபிஐ விசாரணை ஆச்சு. விசாரிக்கப்பட்டு இப்போ வழக்கு போட்டு 7 வருஷம் ஆகுது. 2017 போட்டார்கள், இன்னும் அது முடியல. தட்டி கேட்க வேண்டியது தானே அவர்களை. அதே போல் இன்னொரு பெரிய
கூத்து நடந்திருக்கு. 2016 நடந்த தேர்தலில் 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் லாரியில் பிடிச்சாங்களா இல்லை எல்லாருக்கும் தெரியும். அதை குறித்து திமுக வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை ஆர்டர் பண்ணி ஏறத்தாழ அடுத்த தேர்தலே வந்துடுச்சு. 2021 தேர்தலும் முடிஞ்சு இப்போ பார்லிமெண்ட் எலெக்ஷன் வந்துடுச்சு. சிபிஐ வழக்கு யாருக்கு, சிபிஐ யார் கையில் இருக்குது? மோடி கையில் இருக்குது, அமித்ஷா கையில் இருக்குது. அந்த வழக்கில் என்ன செய்தால் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஒன்றும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதி மீது தேவையில்லாமல் முடிந்த வழக்கை எல்லாம் தொடர்ந்து கைது செய்கிறார்களே, நடவடிக்கை எடுக்கிறார்களே. ஆனால் அதே நேரத்தில் சிபிஐ விசாரணைக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டு அந்த வழக்கில் சிபிஐ என்ன செய்திருக்குது? இதுவரைலாம் டிஜிபியிலிருந்து மற்றவர்கள் மீது சிபிஐயில் போட்ட வழக்கு என்னாச்சு? ஆக தேர்தல் நெருங்க நெருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கூட்டணி எப்படியாவது குழுவப்படும் என்று நினைத்தார். அதிலும் அவர்களால் செய்ய முடியவில்லை. 2019 உருவாக்கப்பட்ட கூட்டணி தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் அப்படி கிடையாது. ஒரு தேர்தலில் ஒரு அணி இருக்கும், அடுத்த தேர்தலில் அந்த அணி எதிரணியில் கூடும். அண்ணா காலத்திலே கூட ராஜாஜியும் அண்ணாவும் 67 ஒரே மேடையில் பேசி ஓட்டு கேட்டார்கள். ராஜாஜி 71 இன்னொரு அணிக்கு போனார். இப்படி தமிழ்நாட்டில் ஒரு அணி ஒரு 5 காலம் ஒரே அணியிலே அனைவரும் இருப்பது என்பது ஒரு பாராட்டுக்குரியவது. இதுவரையில் நடந்ததே கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் 2019 அமைக்கப்பட்ட கூட்டணி இன்று வரையிலே தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது. இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தவறான பிரச்சாரத்தை செய்கிறார்கள். ஆக தமிழ்நாட்டு மக்கள் இதற்கெல்லாம் ஏமாற மாட்டார். மோடி முனிசிபாலிட்டி எலெக்ஷன் வர மாதிரி வரார். 28 வந்தார், இன்றைக்கு வர்றார், அதுக்கு முந்தினம் வந்தார், தூத்துக்குடிக்கு வந்து பேசிட்டு போனார். தமிழ்நாட்டு மக்களுக்கு அதில் வந்து தூத்துக்குடி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது? ஒரு சல்லி காசாக கொடுக்குறேன் என்று சொன்னாரா? இப்பொழுது நான் இப்போ பேட்டி கொடுக்குறதுக்கே காரணம் என்னன்னா, இன்றைக்கி சாயந்தரம் மோடி பேசுகிறார், அவருக்கு சொரணை ஏற்பட்டு ரோஷம் வந்து இன்றைக்கு மாலையில் நடக்கிற கூட்டத்திலேயாவது நான் தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரணத்துக்காக இவ்வளோ பணம் ஒதுக்குறேன் என்று சொல்லுவாரே ஆனால் அவர் உண்மையிலே அரசியல்வாதி ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கேட்ட பணத்தை கொடுக்க முடியல, மக்கள் அவதிப்படுகிறார்கள். ஒரு சல்லி காசு கொடுக்காமல் இங்கே வந்து குறை சொல்லிவிட்டு போகிறார்கள் என்று சொன்னால், நான் உள்ளபடியே சொல்கிறேன், திமுக இன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கோடு இருக்கிற காரணத்தில் அதுவும் இந்த கூடுற கூட்டத்தெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களால் ஜீர்ணிக்க முடியல. ஆகவே திசை திருப்புவதற்காக செய்கிறார்கள். இதையெல்லாம் முறியடிப்பதற்கு உரிய வகையில் திமுக தேர்தல் பிரச்சாரத்தை யூகத்தை வகுத்து செயல்பட இருக்கிறது. தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் அந்த அணி சிறப்பாக தேர்தல் பணியாற்றிருக்கிறது. ஆகவே இந்த போன்ற நான் கடைசி இறுதியாக உங்கள் மூலமாக எடப்பாடிக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்குள்ளாக அவர் ஐடி ப்ரொஃபஷனல் என்று யூஸ் பண்ண வார்த்தைக்கு மன்னிப்பு கேட்காவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுப்போம். இன்னும் இருக்குல்ல, தேர்தல் வேட்பாளர் வரும் போது தான் கொடுக்கும். வேட்பாளர் அறிவிச்சுட்டா அப்புறம் தேர்தல் அறிவிச்சிடும். காங்கிரஸ் அவங்க வந்து ஆல் இண்டியா பார்ட்டி, அவங்களுக்கு இருக்குது. எங்களுக்கு வந்து ஸ்டேட்டில் எங்களுக்கு அதாவது அந்த காங்கிரஸ் பார்ட்டி இதில் இங்கே கூட்டணியில் இருக்கிற அணிகள் தேர்தல் அறிக்கைன்றது வேறு, இந்தியாவுடைய கூட்டணின்றது ஒன்று, அதுக்கு ஒரு தனி மேனிஃபெஸ்டோ வரும். அந்த மேனிஃபெஸ்டோ வரும்போது அது வரும், திமுகவுடைய மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகிட்டு. பொதுவாக திமுகவில் வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவி பிறகுதான் தேர்தல் அறிக்கை வெளியிடும். நிச்சயமாக அதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளும். இன்னைக்கு முதலமைச்சர் அதில் கலந்து கொள்ளாததற்கே என்ன காரணம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அவர் நாகரிகமாக அதை மறைமு அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதை வந்து மக்கள் எதிர்க்கிறார்கள் என்ற காரணத்தால் மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்பு என்ற அடிப்படையில் தான் இது வந்து வேணாம். அவர் கான்ட்ரவர்சி எலெக்ஷன் நேரத்தில் வேண்டுமென்றே நல்ல திட்டத்தை கொண்டு வந்த மாதிரியும் அதை நாங்கள் தடுத்துலாம் மாதிரியும் மோடி போய் பிரச்சாரம் செய்வார். அண்ணாமலை தெருத்தருவா போய் அப்படியே கொண்டாந்து அள்ளி கொண்டாந்து தமிழ்நாட்டுக்கு மோடி பணத்தை கொட்டினா மாதிரியும் அதை தளபதி அவர்கள் தடுத்துட்டார் அந்த ஃபங்க்ஷன் சொல்லக்கூடாது என்பதற்காகத்தான் அது வந்து மிக ராஜதந்திரமாக கலைஞர்களிடத்தில் கற்றுக்கொண்ட அந்த அரசியல் ராஜதந்திரத்தை சிறப்பாக இன்று நிறைவேற்றிருக்கிறார். நீங்கள் வந்து செஞ்சுட்டு போங்க, அதை பற்றி கவலை இல்லை. தன்னுடைய கடமை என்ன என்பதை தலைவர் இன்றைக்கு
வேளாண் துறையில் கலந்து கொண்டிருக்கிறார். இதில் இருந்தால் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா டைரெக்டாக போகணும்னு வச்சுங்க, தேவையில்லாத கான்ட்ரவர்சி பப்ளிக் என்ன, பப்ளிக் மத்தியில் மட்டுமல்ல பத்திரிகைகளும் மற்றவர்களும் பெருசாக என்ன வரும், முதலமைச்சருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கும் தகராறு, நல்ல திட்டத்தை தகுது, அதுக்குள்ளே இருக்கிற ஆபத்து என்னன்றத பொதுவாக பார்க்குற, அனலைஸ் பண்ணி பார்க்குற சக்தி எல்லோருக்கும் கிடையாது. நீங்கள் நான் அந்த மாவட்டத்தை சார்ந்த அந்த பகுதியில் நீங்கள் போத்தீங்கன்னா அதிகமான கேன்சர் வருது அந்த பகுதியில். நீங்கள் வெளிநாட்டிலிருந்து வர்ற குடும்பம்லாம் மகாபலிபுரத்தில் மீன் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் ஒன்றா பத்திரிகையாளர் விசாரித்து பாருங்கள், ஃபாரின்லேருந்து வர்ற பாதி பேர் அங்கே மீன் சாப்பிட மாட்டாங்க. கேரளன்னா அந்த கல்பாக்கத்துலேருந்து வந்த ரேடியேஷன் கடலுக்குள் போய் அந்த மீன் இருக்குமோன்ற ஒரு பயத்தில் சீ ஃபுட்டே எடுக்க மாட்டாங்க ஃபாரின்லேருந்து வர்றவங்க. ஆனால் இன்றைக்கு அதை விட பயங்கரமான ஒரு மோடி வந்து தமிழ்நாட்டில் செய்கிறார். ஏன் இது குஜராத்தில் செய்யக்கூடாது, ஏன் உத்தரப்பிரதேசத்தில் செய்யக்கூடாது? ஆக எல்லா வகையிலும் தமிழ்நாட்டை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்ற நாசத்தோடு இருக்கிறார். இதை நீங்கள் தான் மக்களுக்கு வெளிப்படுத்த. எங்களுடைய ஆட்சியில் இது வரலையே, இது ஏற்கனவே அவங்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து அவருடைய தொழில் நேற்று போட்டு இன்னைக்கு முடியலையே. ஸ்டெர்லைட் நாங்கள் போகல, எங்கள் பீரியடில் வரல. ஸ்டெர்லைட்டுக்கு நீதிமன்றத்தை நாங்கள் வந்து தடுத்தோம். அதுக்கு தடுத்ததுக்கு பிறகு அவங்க கோர்ட்டுக்கு போனாங்க, உச்ச நீதிமன்றம் வரும் போய் தடுத்து நிறுத்தணும். அதே போல் இந்த திட்டத்தை எங்களுடைய ஆட்சி காலத்தில் வரவில்லை, இது அவங்க ஆட்சி காலத்தில் தொடக்கப்பட்டது. ஆகவே இதற்கு ஒரு எதிர்ப்பு கூட, ஸ்டெர்லைட்டை எப்படி தடுத்து நிறுத்தினோமோ அதே போல் நிறுத்துவதற்கும் இது நடவடிக்கை எடுக்கணும். ஸ்டெர்லைட்டை நிறுத்தணுமா இல்லையா? சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு வாதாடி வெற்றி பெற்றுதா இல்லையா? நேற்றைக்கு கூட அவர்கள்லாம் வந்து அந்த சம்மந்தப்பட்டவர்கள்லாம் சீஃப் மினிஸ்டர் சந்தித்து நன்றி சொல்லி போயிருக்காங்க. ஆக தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எது அவர்களுக்கு ஆபத்து தமிழ் எதிர்ப்பாக வந்தால், தமிழ்நாட்டுக்கு பாதிப்பாக இருந்தால் எதிர்ப்போம். எங்களுக்கு வி ஆர் கோயிங் ஸ்டடி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் பட்ஜெட் போட்டது ஜனங்க மத்தியில் போய் சேர்ந்துச்சு. கூட்டணியில் எந்த புடவை இல்லை, எல்லா மேஜர் பார்ட்டிஸ் கூட கையெழுத்து போட்டாங்க. இன்னும் ரெண்டு மூணு பார்ட்டிஸ் இன்னும் டே ஆர் டூ. இன்றைக்கி வந்து மோடி வர்றதுனால சிஎம் ஊரில் இல்லாததுனால கூட்டணி பேச்சுனர்கள் நாளை காலையில் நடையும், அநேகமாக நாளை ஈவினிங்குள்ளே முடிஞ்சிடும்னு நான் நினைக்கிறேன். பிஃபோர் 7th எவ்ரி திங் வில் பி ஓவர். 8th அன்றைக்கி எங்களுடைய நாமினேஷன் வாங்கிறதுக்கு முடியுது. அதுக்கு பிறகு நேர்காணல் நடக்கும், வேட்பாளர் பட்டியல் வரும், கூட்டணி தலைவர் பேசுவார்கள், உங்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும். அவங்க எல்லாரும் தான் அழைப்பு மோடிக்கு விடுறாங்க. அவங்க அழைப்பை யாரும் ஏத்துக்கு தயாரா இல்லை. நான் அதை பத்தி சொல்ல விரும்பல. பாவம், அவங்களே நொந்து போயிருக்காங்க. இதுக்கு நான் சொல்லணும், அவங்க எங்க போறதுன்னு தெரியாம இருக்காங்க, திக்கு தெரியாத காட்டுல நிக்கிறாங்க. ஒரு பக்கம் மோடி கூப்பிடுறாரு, மோடி கிட்ட போயிட்டு ஒரு எம்பி சேர போனாரு, எக்ஸ் எம்பி, அவரை போய் வலுகள் இல்லாமல் இட்டுட்டு வர்றாங்க. பாவம், அவங்க புள்ள பிடிக்கிற கூட்டம் ஒன்று வந்துடுச்சு. எங்ககிட்ட அந்த புள்ள பிடிக்கிற கூட்டம் ஒருத்தர் கூட பிடிக்க முடியல. ஈஸியாக பிடிக்கக்கூடிய இடம் பிஜேபின்னு போய் பாவறாங்க. அவர் காப்பாற்றிக்கிறதுக்காக எடப்பாடி அதே சார், அது ஒரு வேலை அவர் செஞ்சு தான் ஆகணும். எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை. அன்புமணி என்று நல்ல நண்பர், எங்களுடைய பாராளுமன்றத்தில் என்னோட இருந்தவர், அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. என் காரணம்னா வேணாம், நான் சொல்ல விரும்பல. அவர் இப்போ பேசுவார், எலெக்ஷனுக்கு முடிஞ்ச உடனே அப்புறம் இங்கே வருவார், அதனால் ஒன்றும் இல்லை. அவர் அவர் ஒரு நல்ல நண்பர், அவ்வளோதான். அது போ அம்மா எம்ஆர்கே போய் சொல்கிறார் பாருங்க. எம்ஆர்கே அந்த தொகுதியிலே தொடர்ந்து ஜெயிக்கிறவர், அந்த மக்கள் மேல எல்லாரை விட இவர் ஒரு முறையும் இங்கே நின்று ஜெயிக்கல. அவர் தர்மபுரிக்கு தான் போகிறார், ராஜ்யசபாக்கு தான் போகிறார் தவிர அங்கே நிற்கல. ஆக எம்ஆர்கே வந்து குறிஞ்சிப்பாடியிலன்னு அந்த தொகுதியில், அந்த நெய்வேலிக்கு உட்பட்ட தொகுதியில் தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வர்றார். ஜெயலலிதா இருக்கும்போதே ஜெயிச்சுருக்கார். ஆக அது எம்ஆர்கேக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை விட அன்புமணிக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அதிகமானதை அந்த மக்களை கேட்டால் சொல்லுவார். காரணம் எம்ஆர்கே பொறுத்த மட்டும் அவர் தமிழ்நாட்டுக்கே மந்திரி,
நேற்று கூட கடலூர் கூட்டத்தில் பேசும்போது என் தொகுதி என் தொகுதினு தான் பேசுகிறார். அவர் மந்திரின்றதே மறந்துட்டார். காரணம் அந்த அளவுக்கு அந்த ஊர் மேலே பாசம் வச்சுக்கிறவர், அவருக்கு இல்லாத அக்கறையாக மற்றவங்களுக்கு இருக்க போது. கேட்கறது அவங்க உரிமை, தர்றது எங்கள் கடமை. எங்க மூலமா நான் வந்து ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் சில புகார் எல்லாம் கொடுத்துருக்கிறேன். அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து டிரான்ஸ்பரன்சி இருக்கணும், அந்த இவி பேட் 10% கவுண்டிங் இருக்கணும், அதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் செய்யலைன்னா கோர்ட்டுக்கு போகும். நாங்கள் மட்டும் இல்லை, கபில் சிப்பல் போன்றவர்கள் எல்லாம் மூத்த வழக்கறிஞர், அந்த வழியில் செய்து கொண்டு செய்வோம். வாக்காளருக்கு அவர் யாருக்கு வாக்கு செலுத்துறான்றதுக்கு அத்தாட்சி தர வேண்டிய இந்திய ஜனநாயகத்தோட கடமை இருக்கு, தேர்தல் அந்த கடமை. அதையே மூடி மறைக்கிறோம். அந்த தெர்மோவேதில் மட்டும் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, தேர்தல் ஆணையத்தில் வந்து அதிகாரியுடைய தயவு இல்லாமல் பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த தவறுலாம் அதிகாரியுடைய தயவு இல்லாமல் செய்ய முடியாது. அதிகாரிகளுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு பல்ஸ் கிடைக்கும், மக்களுடைய எப்படி இருக்கும்ட்டு. அப்படி மக்களுடைய சைக்காலஜி தெரிஞ்சவங்க தைரியமாக தப்பு பண்ண மாட்டாங்க. காரணம் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டு அந்த மேயர் எலெக்ஷன் என்னாச்சு, அதனால் அதிகாரிகளும் கொஞ்சம் கடுமையோடு நடப்பாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. அப்படியே இல்லாமல் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுப்பதற்கு இந்தியா கூட்டணிகளையும் மூத்த வழக்கறிஞர்களும் நடவடிக்கை எடுத்து இப்போ இது டூ லேட், இதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒன்றும் அதுக்கு தேர்தல் டேட் வரப்போகுது. இன்னும் இது வந்து இன்னைக்காக சொல்கிறாங்க, தாமரைச்சுன்னா எவ்வளோ நாளாக இருக்குது, அப்பயும் அதை செஞ்சுருக்கலாம் சீமான் செய்கிறதுனா, ஏன் செய்யலை? எலெக்ஷனில் இன்னும் நோட்டிஃபிகேஷன் அநேகமாக 16th 18th வர போதுட்டாங்க. அது ஃபைல் பண்ணி வரதுக்குள்ளே கேஸ் முடிஞ்சு போடும். அதனால் இட் இஸ் நாட் சர்வ் தி பர்பஸ். அடுத்த தேர்தலுக்கு ஒன்றா சிந்தித்து எல்லா கட்சிகளும் அதை பற்றி ஒரு முடிவு ஒருமித்த கருத்து எடுத்தாங்களா, நாங்கள் தனிப்பட்ட முறையில் எடுக்க முடியாது. எங்கள் கூட்டணியில் இருக்கவங்களும் கேட்டு தான் முடிவு எடுக்கணும். நாளைக்கு இல்லை, தேர்தல் அறிக்கைன்றது வேட்பாளர் பட்டியல் அறிவித்த பிறகு உடனே, அதுக்கு பிறகு தான் இது பண்ணுவோம். நாளையோட 7ஆம் தேதியோட எங்களுக்கு நாமினேஷன் வாங்குகிற டைம் முடியுது. அதுக்கு பிறகு வேட்பாளர்களை நேர்காணல் நடத்துவார் தலைவர். அதுக்கப்புறம் வேட்பாளர் பட்டியல் வரும். பட்டியல் வந்த உடனே அன்னைக்கு பட்டியலையும் அது கூட சைமல்டேனியஸாக வெளியிடுவார், இல்லைன்னா அடுத்த நாள் வெளியிடுவார். எப்படி தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடுவார். எடப்பாடி பத்தி ஒண்ணும் இல்லை.